இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி வழங்கும் சுவையோ சுவை. வணக்கம் நண்பர்களே, இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சியை நல்லதொரு அனுபவம் வாய்ந்த சமையற்கலை பெண்மணி திருமதி ஜெயவதனி வெற்றிவேல் அவர்கள் அருமையான சமையற்குறிப்பொன்றுடன் தொகுத்து வழங்கவிருக்கின்றார். சாவகச்சேரியை சொந்த இடமாகவும் கிளிநொச்சியை வாழிடமாகவும் கொண்டு வாழ்ந்த திருமதி ஜெயவதனி வெற்றிவேல் இப்போது புலம்பெயர்ந்து லண்டன் சவுத் ஹாலில் வாழ்ந்து வருவதோடு வதனி டெக்ஸ்டைல் என்ற ஆடையகத்தையும் நடத்தி வருகின்றார். தொழில் முறையில் ஆடை வியாபாரம், ஆனால் அன்னபூரணியாய் வகை வகையான சமையல் மற்றும் சிற்றுண்டி வகைகளை செய்து தனது சுற்றத்தார், நண்பர்கள், உறவினர்கள் என்று மனமுவந்து சுவைக்க கொடுத்து அவர்களும் ரசித்துண்ண இவர் மனம் நிறைவார். அத்தனை தாராள மனம் கொண்டவர். அதைவிட ஈடுபாடு சமையற்கலையிலும், பிரதி உபகாரம் கருதாமல் அதை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதிலும். இவர் செய்த உணவுகளை பலரும் மிகுந்த விருப்பத்தோடு உண்ணும் வகையில் நிறைவான சிறப்பான கைவண்ணம் வரமாய் கிடைக்க பெற்றவர். பலர் வீட்டு விசேடங்களை இவர் உணவுகள் சிறப்பிக்கும். அது மட்டுமல்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் ஓய்வு நேரங்களில் விருப்புடன் ஈடுபட்டு வருபவர். வியாபாரத்தில் சமையற்கலையில் கவிதை எழுதுவதில் தனித்துவமாய் மிளிரும் திருமதி ஜெயவதனி வெற்றிவேல் அவர்கள் இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சியிலும் இனி தான் அறிந்த சமையற்கலையை அழகாய் விளக்கமாய் மற்றவர்களும் பயன்பெறும்படி வழங்கவுள்ளார். அவரை இதழ் டிஎன்டிஆர் குடும்பத்தில் ஒருவராய் இணைத்துக் கொள்வதில் நாமும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உணவென்பது ஒன்றானாலும் அது அனைவர் சமையலிலும் பக்குவமாய் சுவையோடு அமைந்து விடுவதில்லை. சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஈடுபாட்டுடன் மிகுந்த விருப்பத்துடன் செய்ய விளைந்திடும் ஊக்கமிக்கவர்களே அனைவரும் சுவைத்துண்ணும்படியான அறுசுவை உணவை சமைத்திட முடியும். அப்படி பார்த்தால் பாரம்பரிய உணவு வகைகளை அதன் இயல்பு மாறாத பக்குவத்தில் சுவைபட செய்வதில் இவர் சிறப்பான தேர்ச்சி பெற்றவர். இன்று நமக்காக என்ன செய்து காட்டப் போகின்றார் என்று பார்ப்போம், வாருங்கள். வணக்கம். டிஎன்டிஆர் இதழ் தொலைக்காட்சியூடாக லண்டனில் இருந்து வதனி வெற்றி. பல வைபவங்களுக்கு நான் செய்யும் பலகார முறைகளை என்னோடு அழிந்து விடாமல் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். இன்று கொழுக்கட்டை செய்வது எப்படி என்றும், மோதகம் செய்வது எப்படி என்றும் சொல்ல போகின்றேன். கொழுக்கட்டை மோதகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதிலே வைத்துள்ளேன். அவற்றில் அவித்த கோதுமை மா ஒரு சுண்டு, முக்கால் சுண்டு அரிசி மா போட்டுள்ளேன். இரண்டையும் கலந்து வைத்துள்ளேன். அதனுடன் இந்த கப்பால இதுல ஒரு இந்த அளவுக்கு நான் ஒரு சுண்டு பயறு வைத்துள்ளேன். தேவையான அளவு ஓயில் வைத்துள்ளேன். தேவையான அளவு உப்பு இருக்கின்றது. அதனுடன் ஏலக்காய் பவுடர் உள்ளது. ஒரு துருவிய தேங்காய் இதில் வைத்துள்ளேன். அதனுடன் 350 கிராம் சர்க்கரை வைத்துள்ளேன். இவ்வளவும் போதுமான பொருட்கள். இனி நாங்கள் செய்முறைக்கு செல்வோம். ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு நாங்கள் இந்த பயரை நான் இதில் போட்டு அவிய விட்டேன். அப்ப இந்த இது இப்ப அவிஞ்சு வந்துட்டது, கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்துட்டது. இப்படி விரலால இப்படி பாக்கேக்க இது அவிஞ்சிட்டது. அப்ப நாங்க இப்ப இந்த அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு நான் இந்த வடியில வந்து இந்த வடியில இதை வடிச்செடுக்க போறேன். இப்ப நான் இந்த அடுப்பில அடுப்பை போட்டுட்டு இந்த இதை இந்த தேங்காய் பூவை இதுக்குள்ள போடுறேன். இந்த தேங்காய் பூவை போட்டு இப்ப நான் இது இந்த சர்க்கரையையும் போட போறேன். இந்த சர்க்கரையையும் போட போறேன். போட்டுட்டேன். இனி இதை நான் இப்படி கிளறி கொண்டு வரையேக்க இந்த பயறு, தேங்காய், இந்த சர்க்கரை எல்லாம் சேர்ந்து இப்ப நான் புரட்டி இப்படி எடுத்துட்டேன். நல்ல வடிவா பிறண்டு வந்துட்டுது. நல்ல வடிவா இப்படி பாக்கேக்க இதுக்குள்ள தண்ணி தன்மை இல்லாம இருந்தா சரி. அப்ப இதுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, ஒரு சொட்டு ஒரு கொஞ்சம் உப்பு போட போறேன். அந்த இனிப்பின் சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாக காட்டும். அப்ப இது போட்டாது. இப்ப இதுக்கு இதை இருந்துட்டேன். இனி வந்து கடைசியா நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இந்த ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு தேக்கரண்டி போட போறேன். இந்த ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு தேக்கரண்டி போட போறேன். ஏலக்காய் கொஞ்சம் கூட போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும்.
அந்த குசியாகவும் இருக்கும். போட்டு ஒரு 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 சொட்டு நேரத்தில் நான் நிப்பாட்ட போகிறேன். இப்போ வந்து நான் இதை நிப்பாட்டுறேன். வந்து தண்ணி விட்டு கொதி நீர் விட்டு இப்படி நான் குழைக்கிறேன். குழைச்சிட்டு குழைக்க கொஞ்சம் சூடு இல்லாத தண்ணீரும் விட்டு இதை நான் வந்து இப்படி தண்ணி தெளிச்சு தெளிச்சு இதை குழைக்கிறேன். இல்லைன்னா நல்லா அவிஞ்சிடும். அவிஞ்சா குழைச்செடுக்கிறாது, பிடிக்க வெடிக்கும். குழைக்கிறதுக்கு ஈஸியாக நான் இந்த அகலமான பாத்திரத்தில் இதை கொட்டிட்டேன். கொட்டி நான் இதை குழைக்கிறேன். குழைச்சி இப்படி நல்ல சாஃப்டா கொஞ்சம் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் முதல் விடுறேன். விட்டு நான் குழைச்சு இப்படி நல்ல சாஃப்டா வந்திருக்குது. இப்படிமா நல்ல சாஃப்டா வந்துச்சிருந்தா மோதிரம் அவிக்க எண்ணெய் விட்டா நல்ல வடிவா நல்ல வடிவான மேல் தோல் நல்ல நீட்டா நல்ல வடிவா இருக்கும், காயாது. இதை நல்லா குழைக்கிறேன். நல்ல வடிவா குழைச்சிட்டு நீங்க இப்படி வீட்டுல செய்து பாருங்க. உங்களோட வீடுகள்ல செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க என்ன ருசியா இருக்குமாண்டு. சரி, குழைச்சிட்டேன். இதம்மா இப்படித்தான் இருக்க வேணும். இப்படி பதமா இருக்கணும். இதுதான் மோதகத்துக்கு பெரிய பதம். இதில் வச்சாச்சு. அடுத்த இன்னொரு உருண்டை, அதே அளவு உருண்டை எடுக்கணும். ரெண்டா ஒரே அளவான மோதகங்கள் வரும். நீங்கள் இப்போ கையில் இப்படி எண்ணெயை கொஞ்சம் தொட்டு இப்படி போட்டும் பிடிக்கலாம். நல்ல பதமாக மா குழைச்சிருக்கிறேன். இதுக்குள்ள இந்த உள்ளுடனா போடுறேன். இந்த பருப்பை போட்டு மோதகம் பிடிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்க. செய்து பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இல்லை, மோதகம்ன்றது ஈஸியானது. ஆனாலும் நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க இதை. கொழுக்கட்டை செய்கிறது அதுகின்ற வடிவம் தான் வேறாக இருக்குமே ஒழிய, ஆனால் உள்ளுக்கு வைக்கிற பருப்பு வந்து எல்லாமே உண்டு தான். இது இதை நீங்கள் இப்படியே குழச்சி இப்படி அவிச்சிட்டு அவிக்காமல் இப்படியே பச்சையாக எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு எண்ணெய்க்குள்ளேயும் போட்டு எண்ணெய் மோதகமாயும் செய்யலாம். எண்ணெய் மோதகமாயும் செய்யலாம். நான் இல்லை இப்போ உங்களுக்கு இனி 3 மோதகம் செய்துட்டேன். இனி நான் கொழுக்கட்டை உண்டாமிச்சு பிடிச்சு காட்ட போகிறேன். கொழுக்கட்டை அதே மாதிரி தான். நீங்கள் இந்த தட்டை பிடிக்க சரியான மெல்லிசா மாவை பிடிச்சா மா நல்ல மெல்லிசா வரும். இதுக்குள்ள நான் கொழுக்கட்டை கொஞ்சம் பெருசாக பிடிக்கிறேன். இது வந்து கொழுக்கட்டை. டிசைன் போடுறேன். வடிவாக இருக்கும். நாங்களை இந்த ஸ்டீமரில் அடுக்கிறேன். அடுக்கி அவிய வைக்க போகிறேன். அவிய வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சுட்டுது. அதனுடைய 15-20 மினிட்ஸ்க்குள்ளே இது அவிஞ்சிடும். இப்போ அவிய வைக்கிறேன். அவியட்டும். இப்போ இது வந்து இப்போ அவிஞ்சிட்டதோன்னு சொல்லி பார்க்க போகிறேன். இப்போ இது வந்து அவிஞ்சிட்டது.
நல்ல வடிவாக அவிஞ்சிட்டது. நான் வந்து இப்போ இதை எடுக்க போகிறேன் வெளியே. இப்போ இது உண்மையாக தண்ணி தெளித்து தான் எங்களோட ஊரில் இதை எடுக்கிறவே. ஆனால் இங்கே நான் வந்து தண்ணி தெளிக்கிறேன் இல்லை, இப்படியே எடுப்பேன். தண்ணி தெளித்தா அந்த பின்பக்க மாவில் வந்து இந்த பின்பக்க மாவில் வந்து ஒரு அடையாளம் வந்துடும். அப்போ நாங்கள் இப்போ இதை எடுக்க போகிறோம். நான் வந்து மோதகம் கொழுக்கட்டை ரெண்டும் செய்து அதை இறக்கிட்டேன், அவிச்சு இறக்கிட்டேன். இப்போ பாருங்க பாரு இந்த வடிவத்தை நல்லா இருக்குது. இப்போ நான் அதில் வந்து ஒன்றை பிரித்து காட்ட போகிறேன். ஒன்று வந்து இப்படி இருக்கும் மோதகம். மோதகத்திட்ட கலரை பாருங்கோ, நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் வீடுகளில் இதில் செய்து பாருங்கோ. இப்படி மோதகம் வந்து உடனே பிரிக்க டப்பண்டு பிரிஞ்சிட வேணும். கொழுக்கட்டை கொஞ்சம் இப்படி பிரிக்க இப்படி பிரிய வேணும். அப்போ உங்களுக்கு இது நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதை பிரித்து வடிவாக வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுத்து சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமாக இருக்க வேணும். மற்றும் நான் இந்த மோதகம் கொழுக்கட்டை அவித்த முடிவுகளோடு உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சுவையான நல்ல பதார்த்தத்தோடையோ ஒரு உணவோட நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம். இதழ் TNGR நமக்கு நாமே ஊடகமாய்.